ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து வரலட்சுமி பூஜை வந்து செஞ்சோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு மத்தியானம் வந்து நாங்கள் என்ன லன்ச் செஞ்சோன்றதை வந்து நான் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் பண்ணுறதுக்காக வந்துட்டு நான் வந்து ஒரு கப் வந்துட்டு துவரம்பருப்பு வந்து குக்கரில் போட்டு நான் வந்து அதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து சேப்பங்கிழங்கு, இதுவும் வந்துட்டு நான் நல்லா குக்கரில் வந்து ஒரு விசில் வந்து வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீசஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து வேக வச்சிடக்கூடாது, ஒரு விசில் அந்த மாதிரி தான் வச்சு எடுக்கணும், இல்லைனா வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். அப்புறம் வந்து அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம இதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெறும் ஆயிலில் வந்து எதுவும் போடாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பருப்பு பாயாசம் பண்ணுறதுக்காக பாசி பருப்பு வந்து ஒரு கப் வந்து நல்லா வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தோம்ல எண்ணெயில் போட்டு, அதை வந்து நம்ம அதே ஆயிலை வந்து இதில் கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த மாதிரி அந்த நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருப்போம்ல சேப்பங்கிழங்கு, அதை இதில் போட்டுட்டு நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இதுக்கு வந்து சால்ட் போட்டுட்டு நம்ம வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணதுனால சும்மா அதை போட்டுட்டு மசாலா போட்டுட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இது வந்து க்ரீன் ஆப்பிள் இருக்கும்ல, அதை வந்துட்டு நான் வந்து ஊறுகாய் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சின்ன சின்ன பீசஸ், நம்ம மாங்காய் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்து இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் வந்து எடுக்கணுன்றதில்ல, தோல் இருக்கட்டும், அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் வந்து ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன், அது வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு, நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊறுகாய்க்கு வந்து தாளிச்சு கொட்டிடலாம். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், அதில் வந்து கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுட்டு இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஆப்பிள், அதில் வந்து போட்டுடலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பருப்பு பாயசம், பருப்பு வந்து நான் வேக வச்சுருந்தால பாசி பருப்பு, அது கூட வந்து ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து வெல்லம், இது வந்து கொஞ்சம் நான் துருவி வச்சுருந்தேன், இதை கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு வந்து ஒரு 3-4 விசில் வந்து வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான், தேங்காய் போட்டுட்டு நான் இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வரலட்சுமி பூஜை வந்து செஞ்சோம். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. தேங்க்யூ.